உடல் எடை அதிகரிப்பு தோல்வி படங்கள்னு சிரமப்பட்டுக்கிட்டு இருந்த சிம்பு கடந்த வருஷம் ஜனவரியில் ரிலீஸ் ஆன ஈஸ்வரன் திரைப்படத்தில் ஸ்லிம்மான தோற்றத்தில் கம்பேக் கொடுத்தாரு. ஈஸ்வரன் திரைப்படம் கலவையான விமர்சனங்களை பெற்று இருந்தாலும் பழைய சிம்புவை பார்த்த மகிழ்ச்சியில் அவரோட ரசிகர்கள் இருந்தாங்க. அதுக்கப்புறம் மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் ரிலீஸ் ஆன மாநாடு திரைப்படம் எதிர்பார்ப்பை பூர்த்தி செஞ்சதோட மட்டும் இல்லாமல் 100 கோடிக்கும் அதிகமாக வசூல் பண்ணி சாதனையும் படைச்சது. அதுக்கப்புறம் பிக்பாஸ் நிகழ்ச்சியில் பங்கேற்பு, கௌதம் மேனன் கூட வெந்து தணிந்தது காடு, பல படங்களுக்கு பாடல்களை பாடுறதுன்னு சிம்பு ஃபுல் ஃபார்மில் இருக்கார். அவரோட சாதனையில் இன்னொன்னா இன்ஸ்டாகிராமில் 8 மில்லியன் ஃபாலோவர்ஸ்களை வாங்கியிருக்காரு. இது தமிழ் சினிமா நடிகர்கள் யாருமே அடையாத ஒரு உச்சம். அஜித், விஜய், ரஜினி போன்றோர் இன்ஸ்டாகிராமில் இல்லாத நிலையில் கமலுக்கு 1.6 மில்லியன் ஃபாலோவர்ஸும், விஜய் சேதுபதிக்கு 5 மில்லியன் ஃபாலோவர்ஸும், தனுஷுக்கு 4.2 மில்லியன் ஃபாலோவர்ஸும் இருக்காங்க. சூர்யா 4.3 மில்லியன் ஃபாலோவர்ஸை பெற்றிருக்காரு. சிம்பு இன்ஸ்டாகிராமில் தன்னோட முதல் பதிவை கடந்த 2020 அக்டோபர் மாதத்தில் தான் பதிவிட்டிருக்காரு. இதுக்கப்புறம் ரொம்பவே ஆக்டிவாக இருக்க சிம்பு இப்போ வரைக்கும் 143 பதிவுகளை இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணியிருக்காரு. சிம்பு நடிப்பில் உருவாகி இருக்க வெந்து தணிந்தது காடு திரைப்படம் இப்போ ரிலீஸுக்காக காத்திருக்கு. இந்த படத்தில் சிம்புவோட குரலில் வெளிவந்திருக்க காலத்துக்கும் நீ வேணும் பாடல் மெகா ஹிட் அடிச்சிருக்குங்க. அதே போல் படமும் மெகா ஹிட் அடிக்கும்.